ஆண்கள் வந்து பொதுவாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ஆண்மை சார்ந்த பிரச்சனைகளில் முதல்ல வீரியம் இல்லாதது, அதாவது விரைப்புத்தன்மை இல்லாதது. வீரியத்தில் இரண்டு விதமான உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று விந்து அணு வந்து குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வீரியம் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நரம்புகள் வந்து முறுக்கேறி விரைப்புத்தன்மையில் இருக்கிறது ஒன்று. இது ரெண்டு விஷயத்தையும் வந்து இதில் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து சுத்தமாக எழுச்சியே இல்லை, எனக்கு ஆண்குறிங்கிறதே விரைக்கிறதே இல்லை. விந்து குழல்லேருந்து விந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கருமுட்டையை போய் அடையிறதுக்கு உண்டான டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குது. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து கருமுட்டையை அடையிறதுக்குள்ளேயே இறந்து போயிடும். அதுக்காக எண்ணெய் குளியலை வந்து நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. வாரத்தில் வந்து இரண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த முறையில் வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சேலம் சரவணகுமார், பாரம்பரிய சித்த வைத்தியர். ஹெல்த் கஃபே மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்குண்டான தீர்வுகளும் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்கள் வந்து பொதுவாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ஆண்மை சார்ந்த பிரச்சனைகளில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்து சம்பந்தமான பிரச்சனை, அல்லது வந்து மலட்டுத்தன்மை சார்ந்த பிரச்சனை, அல்லது விந்து முந்துதல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் ஆண்கள் வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் குடும்ப அளவுலையும் சமூக அளவுலையும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னால் வந்து ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற அவங்களோட அந்த ஏக்கம் வந்து அவங்கள எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்ய விடாமல் தடுக்குது. தொடர்ந்து அதில் வந்து அவங்க தங்களை வந்து போட்டு மனசை குழப்பி பலவிதமான சிந்தனைகளுக்கு ஆளாகி அவங்க வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைக்கே போயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். சில இடங்களில் இது வந்து டைவர்ஸ் வரைக்குமே கூட போகுது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அதுக்கு எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே எந்த மாதிரியான தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண் மலடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆண் மலட்டுத்தன்மையில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதில் சில வகைகள் வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய உணவுப் பொருள் மூலியமாகவே சரியாகும். இதை வந்து தொடர்ந்து உங்களோட வாழ்வியல் உணவு முறையாகவே நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினசரி உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரிச்சம்பழம், ரெண்டு பாதாம் பருப்பு, ரெண்டு பிஸ்தா, இப்போது கடைகளில் வந்து அத்தி விதை, ஆலம் விதை, அரச விதை எல்லாமே இப்போ பேக்கெட் வடிவில் பொடியாகவே கிடைக்குது, அதை வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து இப்போது ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம், ரெண்டு பாதாம் பருப்பு, ரெண்டு முந்திரி, கொஞ்சோண்டு தேவைன்னா திராட்சையும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து அரை அரை ஸ்பூன் வந்து ஆலம் விதை, அத்தி விதை, அரச விதை, இதை மூணையும் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். அதை நீங்கள் உருட்டி உருண்டை வடிவில் ஒரு லட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த லட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தினசரி தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க. இதை வந்து நீங்கள் தினசரி உணவாகவே இரவில் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அந்த ஆண்மை சார்ந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உங்களோட உடலை முழு ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. இதை தொடர்ச்சியாக உங்கள் உணவில் பயன்படுத்திட்டு வாங்க. இதோட மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆண் மலட்டுத்தன்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா, முதல்ல வீரியம் இல்லாதது, அதாவது விரைப்புத்தன்மை இல்லாதது. வீரியத்தில் இரண்டு விதமான உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று விந்து அணு வந்து குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வீரியம் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நரம்புகள் வந்து முறுக்கேறி விரைப்புத்தன்மையில் இருக்கிறது ஒன்று. இது ரெண்டு விஷயத்தையும் வந்து இதில் சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நேரம் வந்து உடலுறவு வச்சிக்க முடியல, விந்து வந்து நீர்த்து போயிருக்கு அப்படிங்கிறது ஒன்று, அல்லது விந்து முற்றிலும் தீர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்தில் நீந்தும் தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த நிலையும் இருக்குது. இதுக்கடுத்து சுத்தமாக எழுச்சியே இல்லை, எனக்கு ஆண்குறிங்கிறதே விரைக்கிறதே இல்லை அப்படிங்கிற தன்மையும் வந்து இதில் இருக்குது. இதுக்கான ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விந்து நீர்த்து போதலை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த நீர்த்து போதலுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் வந்து அதிக உஷ்ணமான உள்ள இடங்களில் வேலை செய்கிறது, அல்லது பைக் ட்ராவலில் இருக்கிறது, இந்த அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையற்ற உணவு பழக்கம், அதாவது காலைல 9 மணிக்குள்ளே சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா 11-12 மணிக்கு சாப்பிட்றதுனால அதை ஜீரணிக்கும் போது உடல் வந்து உஷ்ணம் ஆகிறதுனால அந்த உஷ்ணம் வந்து உடலை பாதிக்கப்படுறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக எண்ணெய் குளியலை வந்து நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. வாரத்தில் வந்து இரண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த முறையில் வந்து இன்னைக்கு செய்யறதுக்கு சாத்தியமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த விந்து நீர்த்து போறதல் தன்மைக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்வு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
வெள்ளரி விதை மற்றும் தர்பூசணி விதை, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ரெண்டையும் ஒரே அளவு ஒரு 50-50 கிராம் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு அதுலேருந்தே எண்ணெய் கசியும் அரைக்கும் போது ஒரு அரைநெல்லிக்காய் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதை வந்து தினசரி இரவு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறமோ நீங்கள் சாப்பிட்டுட்டு தேவைன்னா ஒரு டம்ளர் பால் வந்து குடிச்சிட்டு வரலாம். அப்படி பால் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விந்து நீர்த்து போதல் பிரச்சனைகள்லேருந்து முற்றிலுமாக நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை வந்து இந்த ரெண்டு பொருட்களுமே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போது இதுக்கு அடுத்து வந்து ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விந்து நல்லாயிருக்கும், விந்தில் உள்ள ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அது நீந்தி கருமுட்டையை அடையக்கூடிய தூரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது இறந்து போயிடும். அந்த ஒரு விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து கருத்தரிக்காத சூழல் உண்டாகும். அவங்க போய் நிறைய வழிமுறைகளில் சிகிச்சை முறைகளில் எடுத்தோ அல்லது அவங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஏன் எங்களுக்கு குழந்தை வந்து கருத்தரிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்கும். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விந்து குழல்லேருந்து விந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கருமுட்டையை போய் அடையிறதுக்கு உண்டான டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குது. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்து கருமுட்டையை அடையிறதுக்குள்ளேயே இறந்து போயிடும். அப்படி உள்ள விந்து வந்து தரமற்ற விந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த விந்து வந்து குழந்தையை உண்டாக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை சரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆலி விதை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடைகளில் வந்து நிறைய கிடைக்கிது. அந்த ஆலி விதை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிலக்கடலையை சேர்த்து தினசரி வந்து எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது நிலக்கடலை வந்து ஒரு பச்சை நிலக்கடலையாக சாப்பிட்ணும், வறுத்த நிலக்கடலையில் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. பச்சை நிலக்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆலி விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் போதுமானது. இதை இரண்டும் வந்து நீங்கள் வந்து அப்படியே வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். இதை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் தினசரி எடுத்துகிட்டு வரலாம். இதை தினசரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் இதுலேயே அடிஷ்னலாக சரியாகக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உயிரணு விந்தில் உள்ள உயிரணுவை வந்து அது முற்றிலுமாக நீந்தும் தன்மை வந்து அதிகரித்து கருவு உண்டாகக்கூடியான சூழலை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.